கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதுலேருந்து திரையரங்குகள் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பெரிய பட்ஜெட் படங்களை திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணாமல் முடக்கி வச்சுருந்தாங்க. தைரியமாக தளபதி நடித்த மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணி பார்த்தாங்க. ஸோ படம் வேறு லெவலில் ஹிட் ஆச்சு, லாபமும் சூப்பராக வந்துச்சு. ஸோ இப்போது மாஸ்டரை தொடர்ந்து பெரிய படங்கள் எல்லாமே தியேட்டர்களுக்கு ரிலீஸ் ஆக தயாராக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த வருஷம் என்னென்ன பெரிய படங்கள் தியேட்டருக்கு வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். விஷால் நடிச்சிருக்கிற சக்ரா படத்தை வர்ற பிப்ரவரி 12 தேதியும், தனுஷ் நடிச்சிருக்கிற கர்ணன் படம் 19 தேதியும், ராணா விஷ்ணு விஷால் நடிச்சிருக்கிற காடன் படம் மார்ச் 26 தேதியும், சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க டாக்டர் படம் ஏப்ரல் 4 தேதியும் திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டு இருக்காங்க. மேலும் விக்ரம் நடிச்சிருக்கிற கோப்ரா படம் மே 19 தேதியும், கார்த்தியுடைய சுல்தான் படம் ஏப்ரல் 2 தேதியும், விஜய் சேதுபதியுடைய துக்லக் தர்பார் 14 தேதியும், சிம்புடைய மாநாடு படம் மே 13 தேதியும், யஷ் நடிப்பில் வெளியாக போற KGF படம் ஜூலை 30 தேதியும் திரைக்கு வரும்னு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ராஜமௌலி இயக்கத்தில் ஜூனியர் NTR ராம்சரண் நடிச்சு 5 மொழிகளில் வெளியாகும் RRR படம் அக்டோபர் 13 தேதியும், ரஜினிகாந்த் உடைய அண்ணாத்த படம் நவம்பர் 4 தேதி தீபாவளிக்கு வெளியாவதாகவும், சிவகார்த்திகேயனுடைய அயலான் படத்தை டிசம்பர் 24 தேதியும் திரைக்கு கொண்டு வர படக்குழுவினர்கள் பிளான் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வருஷம் ஃபுல்லாக வரப்போகிற பெரிய படங்களுடைய அப்டேட். ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் எந்த படத்துக்காக காத்திருக்கீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.